லவ் எல்லார் லைஃப்லையுமே வரும், என் லைஃப்லேயும் வந்துச்சு. சொல்லப்போனால் போட்டு தாக்குச்சின்னு சொல்லலாம். நம்ம மேலே யாராவது ஒருத்தர் அதிகமாக பொசிஷன்ஸோட அன்பு காமிச்சா நம்ம அவங்கள என்ன பேசினாலும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்கணும்னு நம்மளோட கெட்ட புத்தி சொல்லுது. நான் அந்த மாதிரி தான் பேசிட்டேன், தப்பான வார்த்தையில் அவளை திட்டிட்டேன், அவளை நான் ஹர்ட் பண்ணிட்டேன். ஏன் லவ்வில் சண்டை வந்தால் யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி பேச மாட்டோம், அந்த ஈகோ எங்களை தடுக்குது. லவ் நான் மியூச்சுவல் தானே. அவளை தவிர வேறு யாராலையும் எனக்கு இவ்வளோ அன்பு தர முடியாது. அவள் ஒருத்தியால் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ அன்பு கொடுக்க முடியும். நான் அவகிட்ட பேச போகிறேன், பட் ஆனால் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். எனக்கு என்ன பண்ணான்னு தெரில. என் மனசு அவகிட்ட பேசணும்னு சொல்லி துடிக்குது. அவள் குரலில் கேட்கணும்னு என் மனசு என் காது ஏங்குதுன்னு சொல்லலாம். கடைசி ஒரு ட்ரை வீடியோ ரெக்கார்ட், அதை வச்சு நான் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். சப்போஸ் அவள் கன்வின்ஸ் ஆகலைன்னா அடுத்தது என்னன்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல. மனுஷனாலே தப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தப்பு பாட்டை நினச்சி மன்னிச்சிடுறேன். ஒரே ஒரு சான்ஸ், திருப்பி என் கூட வா, நம்ம ஜாலியாக இருக்கலாம். நான் கஷ்டப்பட்டுட்டேன், சாரி பேபி, சாரி. நீ சொன்ன வார்த்தை கூட என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததே கிடையாது. பட் இப்ப என்ன நடக்குது பாத்தியா, ஆல்மோஸ்ட் 5 days நீ என்கிட்ட பேசல, 5 days நீ என்கிட்ட பேசல. பேசினதுல ஹர்ட் ஆகிருக்கு, நான் தப்பான வார்த்தைகள் விட்டுட்டேன். பையனும் இன்னும்
உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு சொந்தமானது இல்லை. உன்னை தவறுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் பேபி, நல்லாவே தெரியும். சம்டைம்ஸ் மனுஷனா பிறந்த தப்பு பண்ணிதானே, அந்த தப்பு நான் பண்ணிட்டேன் நினச்சி மன்னிச்சு விட்டுறேன். நான் பேசின வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஐ நோ இட்ஸ் ஹர்ட், சாரி. தவிர வேறு என்ன கேட்குது எனக்கு தெரியல பேபி. விட்டு மட்டப்படாது வார்த்தையோ.